தினகரன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பிளான் பண்ணி பண்ணணும் செப்டம்பர் 24 தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர்ல தான் வரணும், தியேட்டர்ல தான் உங்க எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு நாங்க இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ ஃபைனலி 24 தியேட்டருக்கு வரோம். நீங்களும் மறந்துடாம தியேட்டருக்கு வந்து குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. எப்படியோ எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணணும் பெயர் காரணம் என்ன? பிளான் பண்ணி பண்ணணும் ஏன் இந்த பேர்னா, லைஃப்ல நிறைய விஷயத்த பிளான் பண்றவங்க இருக்காங்க, எதையுமே பிளான் பண்ணாதவங்க இருக்காங்க. அப்படி பிளான் பண்றவங்களும் பிளான் பண்ணாதவங்களும் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கார்ல போறாங்க. அது என்ன நடக்குதுன்னு தான் அந்த கதை. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலன்னா, வடிவேல் சாரோட சூப்பர் டயலாக் இருக்கு, இதோட ஈஸியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேற ஒரு டைட்டிலே வேண்டாம்னா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வச்சோம். அண்ட் பேசிக்கா லைஃப்ல நான் ரொம்ப பிளான் பண்ற கேரக்டர். கொரோனாக்கு அப்புறம் இனிமேல் எதையும் பெருசா பிளான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாற்றத்துல இருக்கேன். நாங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டோம், கொரோனா வேற பிளான் பண்ணிச்சு. லாக்டவுன் கேப்ல எப்படி ஷூட்டிங் போச்சு, என்ன மாதிரி பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலா லாக்டவுனுக்குலாம் முன்னாடி, ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி மார்ச் 10th, ரைட், படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணிட்டு மார்ச் லாஸ்ட் வீக் ஆஃப் 2020 நாங்கள் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணோம். அப்புறம் திருப்பி செகண்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாமே செட்டில் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் April 30th அப்படின்ட்டு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணோம், மறுபடியும் லாக்டவுன் வச்சாங்க. பட் இந்த தருணத்தில் வந்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் சிந்தன் ராஜேஷ், பாசிட்டிவ் ப்ரின்ஸ் ஸ்டுடியோஸ், அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து படத்தை பை பண்ணத்துக்கு வந்தாங்க. பட் இது ஒரு காமெடி ஃபிலிம், தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து சிரிக்கும்போது அது ஒரு வைப், ஒரு எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த திரைப்படத்தை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோன்ட்டு அவங்க தான் ரொம்ப ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. என்னோட வகுப்பு தோழன் ராஜேஷன், இவர் அடே விட்டுலாம் ஓடிடி வந்தால் கூட தந்துடலானா, யூ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்லை இல்லை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோன்ட்டு. ஸோ ஹாப்பி தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. சினிமாஸ் மென் டு பி இன் தியேட்டர்ஸ், ஓடிடி குறைஞ்ச விஷயமே கிடையாது, ஓடிடியும் சூப்பர், பட் தியேட்டருக்காக இருக்கிற படங்கள் தியேட்டரில் தானே போகணும். ரெண்டு வருட காத்திருப்பு ஒரு பெரிய விஷயம் சொல்லி தந்துச்சு. கார்பதியம்வாங்க, சீஸ் த மூமெண்ட், அந்த நொடிக்கு வாழ பழகிக்கொள், அடுத்த நொடி என்னன்னு தெரியல. அந்த ரொம்ப பிளான் பண்றவங்கலாம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்தந்த மூமெண்ட்டை சீஸ் பண்ணி ஹாப்பியா இருந்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு லெவலில் பார்த்தோன்னா ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் நினைக்கிறேன். எப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லார் ஃபேமிலியிலையும் ஏதோ ஒரு இழப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் சந்திச்சிட்டோம். இந்த 1.5 வருஷத்தில் இந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கு ஆகிறதுக்கு ஒருத்த இப்போ ரிலீஸ் ஆகுது கரெக்டான விஷயம். ஏன்னா இப்போ வி ஆல் நீட் அ ரிலாக்ஸேஷன், வி ஆல் நீட் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இந்த படத்தில் அது இருக்கு. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் எங்களால் வந்து யாரோட வாழ்க்கையெல்லாம் மாற்றிட முடியாது. ஆனால் ஒரு 1.5 ஹவரோ 2 ஹவரோ வந்து ஒரு சொலேஷன் வாங்க இங்கிலீஷில், ஒரு டெம்பரவரியாக ஒரு 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 அந்த கவலையை மறக்க வைக்க முடியும். இந்த படத்தோட ப்ரீமியர் பார்த்துட்டு எவ்வளவு சிரிச்சதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ அது பண்ணிட்டோம், பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு. அல்டிமேட்டாக ஆடியன்ஸ் சொல்றது தான், தியேட்டர்ஸும் இப்போ ரொம்ப ரொம்ப சேஃப் ஆயிடுச்சு, நல்லா சானிடைஸ் பண்ணி தப்பி தவறி இப்படினா கூட அவங்க ரொம்ப சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் நல்லா ஃபாலோ பண்றாங்க. சந்தோஷமா எல்லாரும் தியேட்டர் வருவோம். தமிழ்நாட்டு ஆடியன்ஸ், வி ஆர் நோன் ஃபார் தியேட்டர் கோவர்ஸ்ல. நம்ம சினிமாவும் நமக்கும் அவ்வளோ பெரிய நெருக்கம் இருக்கு. ஒரு காதலா காதலா மாதிரி படத்தை அதுக்கப்புறம் டிவியில் என்ஜாய் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போகும்போது அனசிக்கும் போது நாசிக்கும் போது எல்லாம் சேர்ந்து சிரிப்போம்ல, அது இந்த படத்துல. இது வந்து ஒரு விதத்துல வந்து கிரேசி மூமெண்ட்ஸ் இருக்கான ட்ரிபியூட், அவரை இடத்தெல்லாம் ரீச் பண்ண முடியாது, பட் இட்ஸ் அ ட்ரிபியூட் ஆஃப் யுவர் ட்ரைட். அண்ட் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம், இதுல எல்லா காமெடியில நல்ல பேர் எடுத்தவங்க எல்லாரும் இருக்காங்க.
ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு இந்த படத்தில் வந்து நான் ரியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கரெக்டாக செட் ஆச்சு. ரியோஸ் அ டேலண்ட். நான் எதுக்கு அந்த அந்த இதில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது ஓவர் ஸ்டேட்மெண்ட் இல்லை, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி அவருக்கு பக்கத்துல இருந்து சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. பட் அது அது ஆசை இல்லை, நம்மளோட ஆசை இல்லை, நம்ம கூட இருக்க வந்து வேற ஒரு உயரத்தை தொடணும்னு ஆசைப்படுறது வந்து அப்படிதான் ஆசைப்படணும். அண்டு இப்போ எனக்கு ரியோ வந்து இந்த படத்துக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, அவர் ஒரு ஆங்கராக தெரியும், நான் டெலிவிஷன்லேருந்து வந்தவர், ஆனால் அவர் ஆங்கராக தெரியும், நெருங்கி பழகிற ஒரு சந்தர்ப்பம்லாம் பெருசாக அமைந்ததில்லை. இந்த படத்தை நான் டைரக்டர் இது என்னோட மூணாவது படம், நான் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நான் ரியோ கிட்ட அடிக்கடி சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், யூ ஆர் அ வெரி குட் ஆர்ஜே, யூ ஆர் அ வெரி குட் விஜே, பட் த பெஸ்ட் திங் அபவுட் யூ இஸ் நீங்க ஒரு நல்ல நடிகன். இதை வந்து இந்த படம் வெளில வந்துச்சுன்னா எல்லாம் ரெண்டாஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நடிகன்றவனுக்கு வந்து அந்த கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, இன்னும் சக நடிகர்களோட சேர்ந்து அது ஒரு மருங்கேற்ற தன்மை இருக்கு. அண்ட் எஸ்கே ரொம்ப சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு சிவா வந்து சிவாவோட ஆரம்ப காலத்துலேருந்து நல்லா பழக்கம், சிவா கிட்ட ஒரு வைப் இருந்துச்சுல்ல ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கிட்ட பையன் அப்படின்றது. எனக்கு ரியோ கிட்டிருக்கு ரியோக்கும் அந்த ஒரு இது இருக்கு. ரியோ வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர், எங்கேருந்து வந்தாலும் நம்மளால முன்னா வந்துடலான்ட்டுன்னு சிவா மாதிரி ஆட்கள் கிட்டயோ ரியோ மாதிரி ஆட்கள் கிட்டயோ ஒரு மைக்கை தந்துட்டு ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஒரு 25 நிமிஷம் என்கேஜ் பண்ணனா நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் தர தேவையில்லை, அவங்க மைக் எடுத்து பிடிச்சா என்கேஜ் பண்ணுவாங்க, தே ஆர் என்டர்டெய்னர்ஸ். ஸோ ரியோ இஸ் அன் என்டர்டெய்னர். சீக்கிரமாக அவங்க அண்ணன் அவரோட முதல் ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் மாதிரி ஆகணும் அப்படின்னு என்னோட ஆசை நடந்துடும். என்னோட முதல் படம் பானா காத்தாடி. பானா காத்தாடி ஒரு சின்ன விடவை பசங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் காலேஜ் போற பசங்களோட லவ் ஸ்டோரி, அது ஒரு சின்ன என்டர்டெய்னர் ஃபிலிம். எண்ட்ல வந்து ஒரு சின்னதாக அது கலரே வந்து அந்த கேங்ஸ்டர் ஜானரையே வந்து அந்த சின்ன வயசு பசங்களை வச்சு பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு அட்டம்ப்ட். அது மியூசிக் பெரிசா ஒர்க் அவுட் ஆச்சு, நடிகர் நடிகையும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க. அந்த படம் வேற ஒரு டோட்டலி வேற ஒரு கலர். சமபோதம் ஆகாத பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டார்க் ஹியூமர், ஒரு சின்ன அடல்ட் விஷயம் கண்டென்ட்ல இருந்தது ஒரு டார்க் ஹியூமர், அது டோட்டலி வேற. இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் எல்லாரும் ஹாப்பியாக வந்து நம்ம சுந்தர்சி சார் படத்துக்கு எப்படி வந்து வருவோம், ஒரு கமல் சார் அந்த பஞ்சதந்திரம் காதலா காதலா அந்த ஜானர் இருக்காருல, அந்த ஜானர்ல இருக்க ஒரு படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூணுமே மூணு டைப் ஆஃப் ஃபிலிம். பட் பர்சனல் ஃபேவரட்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், பர்சனல் ஃபேவரட்ஸ் இல்லாம இருக்காது, சும்மா சொல்லுவாங்க எல்லா படமும் நம்ம பண்ணணும் அப்படின்னு. இந்த படத்துல ஒரு கம்ப்ளீஷன் இருக்கு, கம்ப்ளீஷன் மீனிங் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு எண்டு, ஒரு நிறைவு தெரியுமா. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் நம்ம கலாய்க்கலாம் கலைப்போனா என்னடா அது கடைசி சீன்ல எல்லாரும் வந்து வணக்கம் சொல்லிட்டு சிரிச்சு வேகன்னு சிரிச்சுட்டு போறாங்கட்டு. இந்த காலகட்டத்துக்கு அதுக்கு தேவை, ஒரு ஃபேமிலியா கடைசியா ஒரு குரூப் போட்டோ மாதிரி ஒண்ணு வந்து இந்த படத்துல முடிச்சிருக்கோம். அன்னைக்கு எனக்கு தெரியாது கொரோனா எல்லாம் வரப்போகுதுன்ட்டு. எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணணும், ஒரு காமிக்கல் காமெடி கேப்டர் பண்ணணும்னு நினைச்சோம். அறிவார்ந்த ரொம்ப சிந்திக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள் இங்க வருது, நான் அதை பண்ண விரும்பலை. ஸோ கைட்டு வச்சுட்டு என்ஜாய் பண்ணதுக்கான திரைப்படம், இது சிந்திக்கிறவங்களுக்கான திரைப்படம் அல்ல, இது என்டர்டெயின் பண்ணதுக்கான ஒரு திரைப்படம். ஒரு லெவலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம் நாங்கள். இந்த படத்துக்கு வந்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நான் டிசைட் பண்ணது ரியோ காஸ்ட் பண்ணிட்டோன்னு, ஹீரோயின்க்கு வந்து ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இருக்க ஒரு கேரக்டர் இந்த படத்தில். ஸோ தமிழ் பேச தெரிந்த ஒரு நடிகை வேண்டும், அதுவும் காமெடி பண்ணோன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப கரெக்டாக அந்த கவுண்டர். ஏன்னா பயங்கரமான ஒரு காமெடி டீமுக்கு நடுவில் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஃபுல் படத்தில் ட்ராவல் ஆகிறாங்க, நல்ல ஆக்ட்ரஸ் வேணும்னு டிசைட் பண்ண. ரம்யா நம்பி சார் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த அவங்க ரொம்ப ரொம்ப சூசி இந்த படத்துக்காக நிறைய ஹீரோயின்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு நாள் டப்புன்னு சொல்லிட்டேன், இல்லை ரம்யா யூ ஹேட் டு டு இட், அவங்க ஃப்ரெண்டுக்காகலாம் பண்ணலாம் மாட்டாங்க, அவங்க கேரக்டரைசேஷன் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க. அண்டு எனக்கு ரம்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு தோணுச்சு, அந்த கேரக்டரை புல் பண்ணுறதுக்கு நல்லபடியாக அவங்க வந்து இந்த படத்தில் லாக் ஆனாங்க. அப்புறம் பால சரவணன் இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காரு, அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து ரியோவுக்கு தான். ரியோ தான் சார், பாலா சூப்பராக இருப்பார் சார், பாலா சூப்பராக இருப்பார் அப்படி சார் அப்படின்னு அப்படி
ஸோ இனிமேல் என்னால் பாலாவை விட்டு படம் பண்ணுவேனான்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமாக ஆயிடுச்சு. நெருக்கத்தோட இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கர் ப்ரீமியரில் பார்த்தீங்கன்னா ரோபோ வர சீக்வன்ஸ் எல்லாம் களை கட்டிச்சு, அவ்வளோ சந்தோஷம். முனிஸ்காந்த் இருக்காரு, அப்புறம் நம்ம பழைய ஜோக் தங்கதுரை இருக்காரு, நரேன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், விஜி சந்திரசேகர், ஆர் எஸ் சிவாஜி, சந்தான பாரதி, இது நீண்டுகிட்டே போயிட்டுருக்கும் இந்த படத்தோட காஸ்ட் லிஸ்ட்டு. ஸோ ஒரு ஒரு ஃபுல் லென்த் காமெடிக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் பேக் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு நான் எப்பவுமே சொல்கிறது எல்லா இன்டர்வியூலும், எனக்கு அட்ரஸ் எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும், எல்லாருக்கும் ஒரு அட்ரஸ் வேணும்ல. என் திரைப்படங்களுக்கான மெயின் அட்ரஸ்ஸு யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜாவுக்கு நான் தேவையில்லை, ஆனால் எனக்கு யுவன் சங்கர் ராஜா ரொம்ப தேவை. ஸோ என் அட்ரஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இந்த படத்துலையும் செட் பண்ணி தந்துட்டார். மை பர்சனல் ஃபேவரட் ஆல்பமாக பார்த்தீங்கன்னா பானகாத்தாடி சாங்ஸ் பயங்கர ஹிட்டு, ஆனால் இந்த படத்தோட சாங்ஸ் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஒரு நாலு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த இன்னொரு வீடியோ சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம் யுவனோட வாய்ஸில், அதுவும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிட்ருக்கு. அந்த யுவன் இந்த நம்ம இந்த பையால் எல்லாம் பார்த்த ஒரு யுவனோட வாய்ஸ் அது இருக்குல்ல, அந்த ஃபீலில் ரொம்ப நல்லா பண்ணி தந்திருக்கா. அப்படி கேமராமேன் வந்து ராஜசேகர்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட், அவர் பெரிய பெரிய ஃபிலிம் ராம்சரண் தேஜா தெலுங்குலலாம் அல்லு அர்ஜுன் அவங்களோட தான் ஒர்க் பண்ண கேமராமேன், அவர் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. முதல்ல ஃபுல்லாக கட்டையில் ஒரு கார்க்குள்ள இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓப்பன் அவுட்டாக ஒரு நேச்சுரல் சரௌண்டிங்கில் இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அப்படி இந்த படத்தோட கதை வந்து என்னோடது இல்லை, கதை வந்து கருணாமூர்த்தின் என்னோட நெருங்கிய ஒரு நண்பர், அவர் வீட்டில் உட்காந்து கேஷுவலாக பேசும்போது இந்த கதை சொல்லிட்டோன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான், அவர்கிட்ட இருந்து போட்டேண்டே இது எனக்கு வேணும் இந்த கதையை நீ அதான் பார்த்துக்கொண்டு பாவம் சரியில் ஆயிடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தந்தார். அப்படி இந்த படத்தோட டயலாக்ஸ் வந்து ராதாகிருஷ்ணன் ராதா வேணும் நாங்கள் டெலிவிஷன் வட்டாரத்திலையும் சுந்தர் சீசாருக்கு ஆம்பளை படத்துக்கெல்லாம் எழுதினார், என்னோட மூன்று படங்களுக்கும் அவர் தான் எழுதுறாரு. ஒரு 15-20 வருஷமாக நான் பண்ணுற எல்லா டெலிவிஷன் சினிமா எல்லாத்துக்கும் அவர் தான் ரைட்டர். கிரேசி மோகனோட ஃபேன் நானும் ராதாலாம், கிரேசி மோகன் சார் உயரம் இல்லைன்னா கூட அதுக்கு நோக்கி பயணத்தில் இந்த படம் வந்து அவருக்கு பெரிய நேம் வாங்கி தரும்ன்ற நம்பிக்கை. இந்த படத்தோட எடிட்டர் வந்து சாம் அப்படின்ட்டு ஒரு தம்பியை வந்து வி ஆர் லான்ச்சிங், அவர் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் எடிட்டர் பிரவீன் கேல். போன படம் சமூகத ஆகாதைக்கு எடிட் பண்ணும்போது பார்த்தா இந்த தம்பி பயங்கரமாக ஒர்க் பண்ணா அப்படி. ஸோ அதனால் ஐ தாட் ஈ டிசர்வ்ஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. சரவணன் அப்படின்ட்டு ஒருத்தர் ஆ டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கல்யாண் மாஸ்டர், அவர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்டன்ஸ் வந்து ஸ்டன்னர் சாம் ரியோ ஃபைட்டிங்லாம் பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ ஒரு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் வெல் ஃப்ளஷ்ட் அவுட் டெக்னிக்கல் க்ரூ எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. அண்ட் நாட் டு ஃபர்கெட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மை அடோரபிள் ஃபெலோ பிரேம்ராஜன், பாண்டியராஜன் சாரோட பையன், இன்னைக்கு இருக்க சவுத்தில் இருக்க பெஸ்ட் ட்ரோன் ஆப்ரேட்டர். எனக்கு அந்த ஃபெட்டிஷ் இருக்குது, ரொம்ப ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதுவும் வந்து நல்ல மெக்னிஃபிஷண்டாக பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் கிடச்சிது. பிரேம் வந்து ஃபினாமினலாக ஒர்க் பண்ணியிருக்கா. அப்படி ராஜசேகருக்கும் பிரேமுக்கும் ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோட டெக்னிக்கல் தீம். உன்னை ஹீரோ கேரக்டருக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க ஆக்சன் சொன்னா போயிடலாம். ஆ ஓகே போலாமா. ஆக்சன் மரணம் மரணம் மரணம். வீரர்களே எது மரணம்? உன் நடிப்பை பார்ப்பதே மரணம். மூடியா பிளான் பண்ணி பண்ணனும். ரியோ என்ன குடுக்க போறாரு? என்டர்டெயின்மெண்ட். இந்த படம் கம்ப்ளீட்டா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ், நிறைய ஜாலியான விஷயங்கள் இருக்கும். படம் ஃபுல்லா எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். படத்துல இருந்து வெளிவரும்போது ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஒரு ஹாப்பி ஃபீல்ல நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அப்படி இருக்கும் இந்த படம். நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வெளித்திரை, இந்த அனுபவம் எப்படி இருக்கு? பயங்கர எக்ஸைட்மெண்ட், கொஞ்சம் நர்வஸ், கொஞ்சோண்டு பயம், இது எல்லாமே கலந்த ஒரு எமோஷன் தான் இருக்கும் எல்லாருமே மொத்த டீமுமே. அந்த பயங்கர கேப்ன்றதுக்கு காரணம் இந்த கொரோனா. ஸோ நாங்கள் ஓடிடியிலலாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சு அதுக்கான ஆஃபர்லாம் வந்தது. பட் ஆனால் இந்த படம் வந்து தியேட்டருக்கான ஒரு படமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தியேட்டரில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சிரிக்கும்போது அதோட எனர்ஜியே வேற. ஸோ இந்த படம் தியேட்டருக்கு தியேட்டரில் தான் வரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்க.
பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த ஃபீல் தான். ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு கூட போற எனக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அப்படிதான் இந்த படம் இருக்கும். இதுல கேரக்டரா ஒரு ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்க ஒரு பையன் ஐடி கம்பெனில வேலை செய்யறான், அவனோட ஃப்ரெண்டு கூட அப்படியே டிராவல் பண்றான். ஸோ அந்த அவ்வளவுதான். ஜாலியா இருக்கு. பொறுமைதான், பொறுமையா இருக்கணும். அவ்வளவுதான், பொறுமையா இருந்தோம்னா நமக்கு சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. சோ அந்த பொறுமையா இருந்து வர்ற சக்சஸ் தான் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்கும். லாக்டவுன் என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா தெரியல, லாக்டவுன் பெருசா நான் ஒண்ணு கத்துக்கல. ஆக்சுவலி பர்சனலா நிறைய பர்சனாலிட்டியா நிறைய என்கிட்ட சேஞ்சஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளவுதான், இந்த நிறைய எப்படி சொல்றது, ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது இந்த ஃபேமிலியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கத்துக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிதான் மேஜரா என் குழந்தைகிட்ட இருந்துதான் நிறைய கத்துக்கிட்டேன். ஒன்னே ஒண்ணு, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி சந்தோஷமா பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன் என் பொண்ணுகிட்ட இருந்து. படத்துல உங்களுக்கு ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா ஆமா, நான் ஃபைட் பண்ணிருக்கேன் இந்த படத்துல. ஒரேதான் சண்டை பயங்கரமா இருக்கும், கொஞ்சம் பைண்ட் பைண்ட்லாம் பண்ண. நான் சொன்னேன் சார் திடீர்னு நான் சண்டை எல்லாம் போட்டேன்னா அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு. இல்ல இந்த சிச்சுவேஷன்ல தான் வைக்கிறோம், இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சார் சொன்னாரு. ஸ்டன்னர் சார் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல சண்டை எல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லாதான் பாருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பெரிய காமெடி கேங்கே உங்க கூட இருக்கேன். ஆமா, ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபன் நிறைய, ஜாலியா இருக்கும், நிறைய மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிட்டு கலாச்சிட்டு விளையாடிட்டு அப்படியே இருந்தோம். அந்த ஹாப்பினஸ் அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணோம், என்னால முடிஞ்ச அளவு அதை கொண்டு வந்திருக்கோம். ஒரு மாதிரி நிறைய மொமெண்ட்ஸா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல. தங்கதுரையா இருக்கட்டும், பாலாவனா இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம். தங்கதுரையை கிட்டத்தட்ட லிட்டரலி டார்ச்சர் பண்ணுவோம் போட்டு, அதெல்லாம் நினச்சி பார்க்கும் ஜாலியா இருக்கு. அப்படிதான் இருந்தது, ஃபுல்லா தங்கதுரையை கலாச்சிக்கிட்டே அப்படியே டிராவல் பண்ணோம். எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் நான் இது ஒண்ணும் ஃபீல் பண்ணல. என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேக்கப் எல்லாம் கொஞ்சம் காஸ்டியூம்லாம் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் பெருசா நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்லாம் எனக்கு தோணல. எனக்கு தோன்றது அதான், மேக்கப்பா பெரிய ஸ்கிரீன்ல வரும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும், இன்னும் நம்ம கரெக்டா நம்மள ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு எர்த், அண்ட் எப்படி சொல்றது சார், இந்த வேலையில கரெக்டா இருப்பாங்களே, அதுக்கு பேர் என்ன சார், தே ஆர் வெரி டெடிக்கேட்டட் ஹீரோயின். அவங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இந்த படத்துல ஹீரோயினும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு படம். ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க டைரக்டர் சாருக்கு ஆப்வியஸா அவங்க மேல பயங்கர கான்ஃபிடன்ட் இருந்தது, நாங்களாம் பயத்துல தான் இருந்தோம். ஏன்னா மாத்தி மாத்தி கவுண்டர் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு போற மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அதனால ரம்யா ஆரம்பிசன் அப்படிங்கும் போது அவங்க ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க போது நமக்கு ஒரு சின்ன இது இருக்கும்ல, நம்ம ரெண்டாவது படம் தான் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா வந்த ஃபர்ஸ்ட் டேவே அது எல்லாத்தையுமே உடச்சிட்டாங்க. அண்ட் சூப்பர் பர்ஃபார்மர், ஒரு மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம புக்ல எழுதி வச்சுப்போம், நான் ரம்யா ஆரம்பிசன் கூட நினைச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரிதான், கம்ப்ளீட்டா ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா போற மாதிரியான ஒரு படமா தான் கண்டிப்பா இருக்கும். அப்படி ஒரு படம் தான் பண்ண போறோம், அது சீக்கிரமே சொல்லுவாங்க. டிவில வரணும்னு நினைச்சு வந்தாரு, இப்ப தியேட்டர்லயே வராது, அவ்வளவுதான். அவ்வளவுதான், பெருசா இப்படி வரணும் நானு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணும் யோசிக்கல, இப்ப வரையுமே அப்படி எதுவும் யோசிக்கல. டிவில வந்தா போதும் அப்படின்றத ஒரு ஸ்டார்ட் தான், அப்படி ஆரம்பிச்சு வேலையை ஒழுங்கா பார்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவேன். தினகரன் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 24 பிளான் பண்ணி பண்ணணும் தியேட்டரை நோக்கி வர்றோம்.
ஸோ நீங்களும் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதான் இந்த இன்டர்வியூ மூலமா நாங்கள் கேட்டுக்கிறோம். அண்ட் தினகரன் யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.